Hello friends, welcome to Shri Tamil Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெல்தியான சௌசௌ கூட்டு. இந்த சௌசௌ கூட்டு சாதம், சப்பாத்தி, தோசை அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. சௌசௌ பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்ல ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 3 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் மட்டும்தான் இதுக்கு காரம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் மிளகாய் எல்லாமே சேர்ந்து லேசாக வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும். ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து ஒரு சின்ன தக்காளியில் பாதி தக்காளி மட்டும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. அதிக தக்காளி தேவையில்லை. சோம்பல் லேசாக தட்டி ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியான அளவு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த தக்காளி லேசாக வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கி கரையணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கி வந்தால் போதும். தக்காளி வதங்கும் போதே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்கிக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் சௌசௌ காயை தோலை நல்லா சீவிட்டு ஒரு முறை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த சௌசௌவை இதில் சேர்த்துக்கலாம். சௌசௌ சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா காய் வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கங்க. காய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம்தான் நாம் இதில் தண்ணி சேர்க்கணும். ஒரு சின்ன டம்ளரில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. காய் ஏற்கனவே நல்லா வதக்கியிருக்கும், அதனால் ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சா போதும். ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பை கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மலர வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாசிப்பருப்பை நாம் வேக வச்ச காயில் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்ந்து இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். சப்பாத்திக்கு தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த கன்சிஸ்டன்சிலேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. காரக்குழம்பு ரசம் சாதம் கூட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா சுருங்கி வரட்டும். அது வரைக்கும் அடுப்புலேயே வச்சிடுங்க. கடைசியாய் பொடியாய் நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்து நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஹெல்தியான சௌசௌ காய் கூட்டு சாதம், சப்பாத்தி, தோசை அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.